கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் அன்பு நேயர்களே, ஆழ்வார்கள் பாசுரம் என்கின்ற அற்புதமான பயணம், திவ்ய பிரபந்தம் என்கின்ற தெய்வீக பயணத்தின் நிறைவு நிகழ்ச்சியில், நெஞ்சு ததும்பிக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே உங்கள் முன்பு நாங்கள் இருக்கிறோம். உங்களையும் நெகிழ வைத்த தன்னுடைய அருமையான தகவல்களாலும் விளக்கத்தாலும் மேற்கோள்களாலும் உங்களை மகிழ்வித்து நெகிழ்வித்த பேராசிரியர் மா. வைத்திலிங்கன் ஐயா அவர்களை வணங்கி உங்கள் சார்பில் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். எத்தனை பாடல்கள் இந்த தித்திக்கும் தேன் தமிழ் பாடல்களை அவற்றுக்கு ஏற்ற இசையில் ராகத்தில் பண்ணில் அமைத்து எப்படி பாட வேண்டும் என்பதை மிக எளிமையான முறையில் தொட்டுக்காட்டிய எடுத்துக்காட்டிய நம்முடைய கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும் உங்கள் சார்பில் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி, எங்கள் அனைவரின் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்களையும் நன்றியும் சொல்லி, உங்களையும் சேர்த்து கொண்டு மக்கள் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும். யார் இதுபோல் தமிழுக்கு தொண்டு செய்ய போகிறார்கள், இந்த மக்கள் தொலைக்காட்சி செய்வது போல் யாரும் செய்வதில்லை என்பதை எந்த கூரையிலிருந்தும் ஒரு சேவலாக என்னால் கொக்கரிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு, திருமங்கை பாட்டு உயிரில் தித்திக்கும், திருமங்கை பாட்டு உயிரில் தித்திக்கும், நெஞ்சில் அருள் பொங்கும், அன்பு வரும், ஆணவம் தீரும், இருள் விலகும், துன்பமெல்லாம் இற்று விழும், வாழ்வுக்கு ஒரு பாடல் போதும், ஒரு பாடல் போதும் என்று அவரை வணங்கி, திருமங்கை மன்னனை வணங்கி நாம் அழகான ஒரு பாசுரத்தை இன்று காண இருக்கிறோம். தீதரு நிலத்தொடு எரி காலினோடு நீர்கெழு விசும்பும் அவையாய், பஞ்சபூதங்களாயிட்டாரு, மாசரு மனத்தினோடு உறக்கமோடு இறக்கை அவையாய பெருமான். அதுல என்னன்னா, உறக்கம் சொன்ன பொழுதே விழிப்பு, அதுல விழிப்பு இருந்தா தான் அப்புறம் உறக்கம், அதே போல பிறப்புன்னு இருந்தா தானே இறப்பு, அதே சொல்லிவிட்டாருன்னு அர்த்தம். ரொம்ப அழகு. அதனால விழிப்புன்னு தனியாக சொல்லல, பிறப்புன்னு தனியாக சொல்லல, உறக்கம் இறக்கை அப்படின்னு சொல்லிட்டு, இறக்கைனா இறத்தல். இவை எல்லாவற்றுக்கும் அதிபதி ஆகிய அந்த திருமான், தாய் செர உழைந்து அம்மா கோச்சுகிறார், இந்த பஞ்சபூதங்களுக்கும் மனம் உறக்கம் பிறப்பு இறப்பு விழிப்பு எல்லாத்துக்கும் அதிபதியானவன் அம்மா கோச்சுகிற, உழைந்து தாய் சேர உழைந்து தயிர் உண்டு, தயிர் உண்டு திட்டுவா அப்ப திட்டுவா, ஆனா தயிரை களவாடி திண்டு குடும் ஆடு தடமாறுவர்ங்கிறாரு, குடமாடு குடத்தை பித்து கொண்டு கூத்தாடுகிறான் அப்படிங்கிறார். குடமாடுனா குடத்தின் மேலே ஆடுகிறதுன்னு ஒரு அர்த்தம், குடத்தை எரிந்து ஆடுகிறதுன்னு ஒண்ணு, குடக்கூத்துன்னு போட்டிருக்காரு, குடக்கூத்து. அதாவது திருமாலுக்குன்னு சில கூத்துகள் உண்டு, 11 ஆடல்ல அதுல குடம் உண்டு, குடக்கூத்து, குடமாடினே கூட சொல்லுவார் பல இடங்கள்ல. தகைசேர் நாதர் உரைகின்ற நகர் எந்த ஊர், நந்திபுர விண்ணகரம் நண்டு மனமே. அந்த கும்பகோணத்துல நந்தி நாதன் கோயில்னு ஒரு ஊர் இருக்கு, நாதன் கோயில் பழையாருக்கு நேர கிழக்க, அந்த நாதன் கோயில் தான் இது. காலமேகம் என்கிற கவிஞர் அவதாரம் பண்ணின இடம் அது, அவர் வைஷ்ணவர் தான். அருமையான தகவல். அந்த நாதன் கோயில்ல பிறந்து அப்புறம் கும்பகோணம் ஆறாமதன் கோயில்ல இவர் பரிச்சாரகரா இருந்தார், ஒண்ணுமே தெரியாது, ரேகை தான் அவர், காலமேகம். ஆமா, அப்புறம் திருவா இது சீரகத்துக்கு போனார்,
சீரக சீரகத்தில் பரிஞ்சாரம் தான் பண்ணார். அப்புறம் அங்கேருந்து திருவான கோவிலுக்கு மாறினார். சைவர் ஆயிட்டார் அப்புறம். ஏன்னா அங்கே ஒரு தாசி ஒருத்தி இருந்தார். அவ காரணமாக இவர் செய்தார். சரி, அருமையான தகவல் ஐயா. இந்த பாடல் நவ்ரோஜ் ராகத்தில் அமைந்திருக்கிறது. இதை செல்வி அநாஹிதா செல்வி அபூர்வா பாட கேட்போமா? அருமையாக இருந்தது இந்த பாடல். இன்னொரு பாடலை கேட்போமா? கட்டாயமா. சிலை இலங்கு பொன் ஆழி. ஐயோ, எங்க திருக்கண்ணபுரத்தை பத்தி? எங்க திருக்கண்ணபுரம்? சிலை இலங்கு பொன் ஆழி, தின்படை தண்டு ஒன் சங்கம் என்கின்றாளால் மலை இலங்கு தோல் நான்கே மற்றவனுக்கு எற்றே கான் என்கின்றாளால் முலை இலங்கு பூம் பயலை முன்பு ஓட அன்பு ஓடி இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்து அம்மானை கொண்டாள் அப்படிங்கிற அம்மானை கண்ணபுரம் அது எங்க இருக்கு? திருக்கண்ணபுரம் என்பது நன்னிலத்திலேருந்து ஒரு 6 மைல் இருக்கு. நன்னிலம் ஸ்டேஷன் சென்னாவூர்ல இருந்து போகலாம், நன்னிலத்துல இறங்கி போகலாம். மாயவரம் திருவாரூர் லைன்ல இருக்கு நன்னிலம். அருமையான இந்த பாட்டு. சிலைனா இங்க வில். ஆமா, சில் சிலை இலங்கு என்ன வில்லு? சாருங்கம். ஆமா, என்ன இல்லை? சாருங்கம் இல்லை, சாருங்கவில். சாருங்கவில் சிலை இலங்கு பொன்னாழி. இலங்கு பொன்னாழி வச்சுக்கலாமா? விளங்குகின்றதும் விரும்பத்தக்கதுமான திரு ஆழி. ஆமா, திரு ஆழினா என்னது? ஆழினவா? சங்கு. சங்கு தின்படை. தின்படை வலிமை பொருந்திய வாட்படைன்னு சொல்லுவாங்க. வாட்படை தண்டு கதை. கதை கதாயுதம். ஒன் சங்கம் என்கின்றாளால் அப்புறம் இது என்னே மற்ற இன்னமும் என்னெல்லாம் இருக்கான் இன்னும்? மலையிலங்கு தோல் நான்கே மற்ற அவனுக்கு இவளை கவர்ந்த தோள்கள் 4. எப்படி 4? பார்த்து காதல் கொண்ட பெண். 4 கரங்கள் இருக்கு இல்லையா திருமாலுக்கு? 4 தோள்கள். முலையிலங்கு பூம் பயலை முன்பு ஓட. இந்த பயலைன்னா பசலைன்னு ஒரு மஞ்சள் நிறமாக உடம்பில் படர்கின்ற ஒரு மாறுதல். அது என்னென்னா பிரிவினாலே வரும் ஒரு வளர்ப்பு. அது மஞ்சளாக இருக்கும், அதனாலே பசலை என்றும் பசப்பு என்றும் அதற்கு பேர். அந்த பசப்புங்கிறது பொருள் தெரியாமல் பசுமைன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த பச்சை நரம்பு மேலே வர்றதுன்னு. தப்பு, மஞ்சள் தான் அது. ஆமாம், மஞ்சள் தான். பசுப்புனா தெலுங்கில் மஞ்சள் தான். பசுப்புனா தெலுங்கில் மஞ்சள். தெலுங்கு தெரிஞ்சாதான் இதுக்கு சொல்லுங்க பொருள் புரியும். நான் கொஞ்சம் தெலுசு. மிக்க அன்னி தெலுசு சாமி. அன்புவோடு இருக்கின்றாளால்
அவளுடைய நெஞ்சம் முன்பு ஓடுவதற்கு பதிலாக இந்த பசலை நிறம் ஓடுறதெல்லாம் ரத்தத்தோட கலந்து ஓடி. ஆமா. கலையிலங்கு மொழியாளர். அதாவது வேத விற்பன்னர்களாக இருக்கின்ற அந்தணர்கள். ஆமா. அவர்கள் இருக்கக்கூடிய இந்த திருக்கண்ணபுரத்து அம்மானை கண்டாள்களோ அவளை பார்த்துட்டு தான் இப்படி இப்படி ஓடி இருக்கிறாள் இப்படி ஓடுறாள் அவ பிதற்றுகிறாளா பிதற்றுகிறாளா அப்படினு சொல்றார் அவர் அது செவிலி தாயி வந்து இவளை படுக்கையில இவ உளறறதை பார்த்துட்டு என்ன தாயிட்ட சொல்றான் அருமையான இந்த பாடல் மோகன ராகத்தில் அமைந்திருக்கிறது செல்வி அனாகிதா செல்வி அபூர்வா பாடுவதை கேட்போமா பாடல்களோட சிறப்பு அம்சம் என்ன எல்லாரும் அதை பாட வேண்டும் சங்கீதம் தெரிஞ்சவன் தெரியாதவன் கீழ்ச்சாதி மேல்ச்சாதி ஒருத்தருக்கு பேதமில்லாமல் பாட வேண்டும் என்பது ராமானுஜருடைய கருணை உள்ளம் அதனால எல்லாரும் பாடுகிற மாதிரி ஒரு சந்தசா வகுத்து கொடுத்தார் அதை அன்னைக்கு வேங்கடகிருஷ்ணன் சுவாமி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார் இதில் திவ்ய பிரபந்தத்தை கோயிலில் பூஜைக்கு உரியதாக அமைத்து விட்டார்கள் பூஜையினுடைய ஒரு அங்கம் பெருமாளினுடைய ஆராதனைக்கு அது ஒரு அங்கமாக இருக்கிறது சிவன் கோயில்களில் சிவாலயங்களில் தேவாரம் அதுபோல தோத்திரம் என்ற அளவிலே ஒரு அங்கமாக இருக்கிறதே ஒழிய பூஜை இதையே சொல்லி பூஜை பண்ணுவது என்பது அங்கே விட்டு போச்சு இப்போ இதை பூஜைக்கு உரியதாக வச்சதுனாலேயும் ராமானுஜர் எல்லாரும் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதனால இந்த இசையமைப்பு அதை ஒதுக்கி விட்டு எல்லோரும் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு சந்தஸ்ல அமைத்து கொடுத்ததாலும் விளைந்த பெரிய நன்மை என்ன ஒன்று ஒரு பாடல் கூட தொலைந்து போகல அதுக்கு பிறகு தொலைந்து போயிருக்கு இரண்டாவது லட்சோப லட்சம் மக்கள் திருமாலை வழிபடுகின்ற அடியார்கள் லட்சோப லட்சம் மக்கள் அவர்களுக்கு இந்த பாடல் தெரியும் நீங்க வந்து பெரிய கல்வி பயிற்சி இல்லாதவர்களுக்கு கூட வைணவர்களிலே கல்வி பயிற்சி இல்லாதவர்களுக்கு கூட திவ்ய பிரபந்தம் தெரியும் கற்றதனால் ஆன பயனும் இப்போது பெருமாளுக்கு சாலகிராமமா அல்லது
திருவுருவமாக வைத்து பூஜை பண்ணுகிறவர்கள் காலையில் திருப்பள்ளி எழுச்சி சொல்லி அதற்கு முதல்ல ஆராதனைகள் செய்து அதுக்கப்புறம் திருமஞ்சனம் செய்கிற பொழுது பெரியாழ்வாருடைய பாசனங்களை சொல்லி என்ன நீராட்டு செய்து பூஜை பண்ணி இதையே அங்கமாக வைத்துக் இதற்கு உறுப்பாக வைத்துக் கொள்வார்கள். திவ்ய பிரபந்தத்தையே மந்திரம் போல வைத்துக் கொள்வார்கள். ஆனால் தேவாரத்தை அப்படி வைத்துக் கொள்ளவில்லை. இப்போது அந்த ஒரு இயக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இன்னொன்று, ஆனால் வைணவத்தில் அது காப்பாற்றி வருகிறார்கள். அதனால் 4000 தெரிந்த வைணவர்கள் தமிழகத்தில் 1000 பேர் தேவாரத்தில் பார்க்க முடியாது. இது வைணவத்தினுடைய பெரிய ஒரு சிறப்பு. இதுக்கு பிரபந்தத்தினுடைய எல்லார் சார்பிலும் கைகூப்பி ராமானுஜரை வணங்க வேண்டும். அதுக்கு நிறைவாக இன்னொரு பாடலை நம்ம பார்ப்போம். செழுநீர் மலர் கமலம் திரை உந்துவன் பகட்டால் உழும் நீர் வயல் உழவர் உழ பின் முன் பிழைத்து எழுந்த கழுநீர் கடிகமழும் கடல் மல்லை தலசயனம் தொழும் நீரும் மனத்தவரை தொழுவா என் தூய நெஞ்சே என்று கடல் மல்லை தலசயனம் அல்லவா மகாபலிபுரம் மகாபலிபுரத்தை சொல்லுகிறார். வலிய எருதுகளை வல் பகட்டால்னா வலிய எருதுகளை கொண்டு செய்யப்போ பெருமாள்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த சந்நிதி. ஆமாம், அந்த உழவு செய்யும் பொழுது அதுக்கு பிழைத்தெழுந்த மலர்களுடைய வாசம் வீசுகின்ற மாமல்லபுரத்திலே சயனம் கொண்டிருக்க மாமல்லபுரத்தில் இப்போ இருக்கிற அந்த கோயில் அது தலசயனம். ஆமாம், பல்லவ கோயில் பல்லவருடைய கோயில் பல்லவருடைய கோயில் தான் அது. ஆமாம், இது இதில் எந்த கோயில் என்பது இன்னும் கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. இப்போ இருக்கிற தலசயன பெருமாள் முன்னால் கொஞ்சம் கிழக்க தள்ளி இருந்தார் என்பது ஒரு கொள்கை இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இடிபாடு வந்துட்டுன்னு சொன்னால் பின்னால் ஒரு நல்ல இடத்துல எடுத்து கட்டி விடுவார்கள். அது இருக்கக்கூடும், அதை பற்றி இல்லை. கழுநீர் கடிகமழம் கடல் மல்லை தலசயனம் கழுநீர் செங்கழுநீர் செங்கழுநீர் பூக்கள் தொழுநீர் மனத்தவரை இயல்பாகவே வந்து வணங்குவதையே இயல்பாக உடையவர்கள் இயல்பாகவே ஒரு நேச்சுரலி ஹம்பிள் சொல்கிறது இல்லையா, இந்த மாதிரி இயல்பாகவே வணங்குவதையே கொண்டவர்கள் இயற்கையாக கொண்டவர்கள். தொழுநீர் என்று சொல்கிற பொழுது வணங்குவது வழிபாடு செய்கிறது மட்டுமல்ல, தொழுதல் என்பது தொழும்பு தொண்டு செய் தொண்டு செய் தொண்டு செய் தொழும்பு தொண்டு செய்தல் யாருக்கு பகவானுக்கும் செய்யணும், அதனுடைய அடியார்களாகிய பாகவதர்களுக்கும் செய்யணும். அருமையான இந்த பாடல் சாமராகத்தில் அமைந்திருக்கிறது. நீங்கள் சுருக்கமாக சாமராகத்தை தொட்டு காட்டினீர்களானால் நிறைவாக பாட்டிலே சாமா அதாவது மத்தியமம் ரொம்ப பிரதானமான இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராகம். அன்னபூர்ணே விசாலாட்சி அகில புவன சாட்சி கட்டாட்சி அன்னபூர்ணே மானசரமான பாட்டு. இன்னொரு தமிழ் பாட்டு இருக்கு பாரதியார் கோபாலகிருஷ்ண பாரதியோடு தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பிணியும் பாபமும் இந்த மத்தியம் அப்படி வருது வரும் பிணியும் பாபமும் தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினார் வரம் தருவாரோ வருவாரோ வரம் தருவாரோ நிறைய பாட்டு இருக்கு சார். அருமை சார், அருமையான இந்த பாடலை திருமதி காயத்ரி கிரீஷ் அவர்கள் பாட கேட்போமா? செழுநீர் மலர் கமலம் செழுநீர் மலர் கமலம் திரையுந்து வ
ஐயா, இத்தனை நாட்களாக நாம் ஆழ்வார்களோடு ஒரு தெய்வீக பயணத்தில் இருந்தோம், திளைத்திருந்தோம். பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி தொடரும். பாசுரங்கள் என்கின்ற தளத்தை தாண்டி நாம் அடுத்த தளத்திற்குள் நுழையப் போகிறோம். அது என்ன தளம்? காத்திருந்து பாருங்கள். வணக்கம். Oh, my God.